வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மிளகா சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் வத்தல் 50 கிராம், சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் 50 கிராம், பூண்டு 50 கிராம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1, சிறிதளவு புளி. சட்னிக்கு தேவையான நல்லெண்ணெய் 150 கிராம். நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்தம்பருப்பு, கருகப்பிலை, பெருங்காயத்தூள் தாளிப்புக்கு சிறிதளவு, தேவைக்கேற்ப சால்ட். இப்போ மிளகாய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சுடுதண்ணியில் போட்டோம் மிளகாய் வத்தல, தண்ணியை நல்லா புளிஞ்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது புளியவும் போட்டுக்கணும். கருகப்பிலை சிறிதளவு, சிறிதளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு மறுபடியும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ மிளகாயை பாதி அரைச்சி எடுத்துருக்கோம், இந்த மீதி இருக்கிற பொருட்களையும் போட்டு திருப்பி அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 1. இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மிளகாய் சட்னி தாளிக்க போகிறோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நல்லெண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுக போடணும். கடுகு இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே தான் கருகப்பிலையை போடணும். கருகப்பிலை பொரிஞ்ச உடனே சிறிது பெருங்காயத்தூடு. இப்போ அரைச்சி வச்ச மிளகாய் விழுது எல்லாத்தையும் அதில் கொட்டி தாளிக்க போகிறோம். நல்லா கிண்டினதும் அந்த மிக்சியில் உள்ள கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் இல்லாட்டி நல்லா மூடி வச்சிடணும். நம்ம ஊற்றின எண்ணெய்கள்லாம் அதுக்குள்ளே நல்லா ஒன்றா பின்னி பழையபடி எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதக்க, அல்வா மாதிரி கலர் வந்து எண்ணெய் ஃபுல்லாக மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுட்டா ஒரு வாரம் ஆனாலும் இது கெடாது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சட்னி நல்லா கொதி வந்து இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சட்னி நல்லா கொதி வந்து மேலே எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி வரையில் கொஞ்சம் கிண்டி விட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். எண்ணெய் ஃபுல்லாகவே மேலே வர ஆரம்பிச்சிடும். இதை விட சட்னி கொஞ்சம் இன்னும் திக்காயிரும். இப்போ மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எண்ணெய் பிரிய ஓரங்களில் ஃபுல்லாக இப்படி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். சுவையான மிளகாய் சட்னி ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக